தமிழகத்தில் 6ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தகவல். நிர்வாக ரீதியாக தயாராக இருக்க மஞ்சள் நிற எச்சரிக்கை. தியாகராய நகர் ரங்கராஜபுரம் சுரங்கப்பாதை சேரும் சகதியமாக காணப்படுவதால் இருசக்கர வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டு ரங்கராஜபுரம் மேம்பாலம் வழியாக செல்ல அறிவுறுத்தல். வியாசர்பாடி கணேசபுரம் சுரங்கப்பாதை வழியாக உள்ளிருந்து வெளியில் செல்லும் வாகனங்கள் புளியந்தோப்பு நெடுஞ்சாலை வழியாக செல்லலாம் என போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. சென்னை மேற்கு மாம்பலம் ஆரியகவுடா சாலை தெருக்களில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் மழைநீர் தேக்கம். பள்ளங்களை ஒட்டி பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தண்ணீர் திறப்பு. அடையாறு ஆற்றங்கரை பொதுமக்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரிக்கை. நள்ளிரவு முதல் பெய்த மழையால் மணலி விரைவு சாலையை சூழ்ந்த வெள்ளம். மணலி புதுநகர் காந்திநகர் பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம். ஆவடியில் பெய்த கனமழையால் காவல் நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்தது. வரவேற்பறை மற்றும் கைதிகள் சிறையில் தேங்கிய மழைநீரை அகற்ற நடவடிக்கை. புழல் ஏரியிலிருந்து இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வினாடிக்கு 100 கனஅடி நீர் திறப்பு. கனமழையின் காரணமாக புழல் ஏரிக்கு வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் வரத்து. சென்னை பட்டாளம் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. கொரட்டூரில் தெருக்களில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள். வர்ஷினி இல்லம் அறக்கட்டளை சார்பில் சிறப்பு குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் விதை திட்டம் தொடக்கம். சிறப்பு குழந்தைகளின் வீட்டிற்கே சென்று சிகிச்சை அளிக்க நடமாடும் பேருந்திற்கான சாவியினை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் 31 ஏரிகள் நிரம்பின. இரு மாவட்டங்களிலும் உள்ள பெரும்பாலான ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள நேஷனல் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிறுமி உயிரிழப்பு. தவறான ஊசி செலுத்தியதால் மரணம் என கூறி சிறுமியின் பெற்றோர் உறவினர்கள் கதறி அழுதபடி குற்றச்சாட்டு. சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு. ராஜமன்னார் சாலையில் மழைநீர் தேங்காத வகையில் கால்வாய் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த நமது அடித்தளத்தில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். கர்நாடக முதலீட்டாளர் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரை. 56வது நாளாக ஹைதராபாத்தில் நடைப்பயணத்தை தொடங்கினார் ராகுல் காந்தி. நடிகை பூஜா பட் உள்ளிட்ட கட்சித் தொண்டர்கள் கொடிகளுடன் பங்கேற்பு. சென்னை திருவிக நகரில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக வானிலை மையம் தகவல். ஆவடியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னையில் மழை பாதிப்பு தொடர்பாக அமைச்சர் கே என் நேரு தலைமையிலான ஆய்வுக் கூட்டம். மழைநீர் அதிகம் தேங்கியுள்ள வடசென்னை பகுதிகளில் பணிகளை துரிதப்படுத்த வேண்டியது தொடர்பாக கருத்து பகிர்வு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 26,000 கனஅடியாக நீடிப்பு. அணை முழு கொள்ளளவுடன் இருப்பதால் உபரிநீர் முழுவதும் வெளியேற்றம். குஜராத்தில் 135 பேரை பலிகொண்ட மோர்பி நகர் தொங்குபாலம் விபத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்கிறது. மச்சு ஆற்றில் படகுகள் மூலம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் தும்குருவில் அமைச்சரிடம் கோரிக்கை மனு அளிக்க வந்தவரின் கன்னத்தில் அறைந்த டிஎஸ்பி. காவலர் பணிக்கு வயது வரம்பை தளர்த்துமாறு கோரிக்கை விடுக்க வந்தபோது தாக்குதல். சென்னையில் கடந்த ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட இளைஞர் மரணமடைந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரிய மனு தள்ளுபடி. சிபிசிஐடி பாரபட்சமான முறையில் விசாரணை நடத்துவதாக கூற எந்த ஆதாரங்களும் இல்லையென உயர்நீதிமன்ற நீதிபதி சிவஞானம் உத்தரவு.
திருச்சி ஏர்போர்ட் வயர்லெஸ் சாலையில் உள்ள அப்துல் முத்தலிப் என்பவரது வீட்டில் தனிப்படை போலீசார் சோதனை. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்பா என்ற ஐயத்தின் அடிப்படையில் ரெய்டு என தகவல். தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1037 ஆண்டு சதய விழா. மங்கள இசை திருமுறை அரங்கத்துடன் விழா தொடங்கியதால் நகரமே விழா கோலம் பூண்டது. திருப்பூரில் தந்தை கண்முன்னே நீட் தேர்வு பயிற்சி மைய மாடியில் இருந்து குதித்த மாணவி உயிரிழப்பு. படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பலியானார். உயிர்நீத்தாரின் ஆன்மாக்களுக்காக ஒன்று கூடி பிரார்த்திக்கும் கல்லறை தினம் இன்று அனுசரிப்பு. வேளாங்கண்ணி உட்பட அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை. ட்விட்டரில் அதிகாரப்பூர்வ கணக்கு என்பதை உறுதிப்படுத்தும் ப்ளூ டிக்கிற்கு மாதம் $8 கட்டணம். வீடியோ ஆடியோ பதிவேற்றம் உள்ளிட்ட கூடுதல் வசதிகள் வழங்கப்படும் என எலன் மஸ்க் அறிவிப்பு.